Hi friends, welcome to Trending Health Solution Channel. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு தினமும் வெறும் 5 மிளகு சாப்பிட்றதால நம்ம உடலில் என்ன மாதிரியான உடல்நல மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம ட்ரெண்டிங் ஹெல்த் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். ஸோ வைரஸ் தொற்றுனால வரக்கூடிய ஜலதோஷம், தொடர் சளி, இருமல், தொண்ட கரகரப்பு மாதிரியான பல ப்ராப்ளம் வரும். அதுக்கு அந்த நேரத்தில் தினமும் ஒரு 5 மிளகாய் வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடித்தா போதும், ஜலதோஷம், சளி, இருமல், தொண்ட கரகரப்புலாம் ஓடியே போயிடும். அடுத்து மிளகுல அதிக அளவில் காரச்சத்து இருக்குது. ஸோ இந்த காரத்தன்மையால் உடலில் உள்ள நச்சு கிருமிகளை எல்லாம் அழித்து தொற்று நோய் ஏற்படுறதை தடுக்கும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ட்ரிங்கிங் பழக்கம் உள்ளவங்க அந்த பழக்கத்திலேருந்து மீளிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்மோக்கிங் இல்லை ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுற டைமில் அதுக்கு பதிலாக ஒரு 5 மிளகாய் வாயில் போட்டு மென்னுட்டு வந்தால் அந்த பழக்கத்திலேருந்து சீக்கிரத்தில் எஸ்கேப் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை மற்றும் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ட்ரிங்கிங் பழக்கத்தால் பல ஆண்களுக்கும் மலட்டுத்தன்மை ஏற்பட்டிருக்கும். ஸோ அவங்க மிளகு சாப்பிட்றதால விந்தணு உற்பத்தி அதிகரிக்கும், நரம்பு முறுக்கேறி ஆண் மலட்டுத்தன்மை நீங்கும். அடுத்ததாக வாயு அதிகமாக இருக்கிற உணவுப் பொருளை சாப்பிட்றதால வயிற்றில் வாயு தொல்லை அதிகரித்து அது எப்போ தன்னோட சுயரூபத்தை காமிக்கும்னு ஒரு வித பயத்தோடய நம்ம இருக்க வேண்டியிருக்கும். ஸோ இனி பயப்படவே தேவையில்லை. அதுக்கு மிளகை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் வாயு கோளாறு நீங்கும். அப்புறமா பல்வலி, பல் சொத்தை, ஈறுவலி, ஈறுகளில் ரத்தம் வர்றது, வாய் துர்நாற்றம் போன்ற பல் சம்பந்தமான பல ப்ராப்ளத்துக்கு மிளகு தூளை வச்சு பல் விளக்குறதால பல் சம்பந்தமான எல்லா ப்ராப்ளமும் நீங்கி பல் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் மாறும். அதுபோல் இளமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவங்க தோலில் சுருக்கம் ஏற்பட்டு ரொம்ப வயசான தோற்றத்துலையும், இன்னும் சிலருக்கு தோல் சில இடங்களில் வெள்ளையாகவும் சில இடங்களில் கருப்பாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தினமும் மிளகு சாப்பிட்டாலே போதும், சீக்கிரத்தில் தோல் சம்பந்தமான ப்ராப்ளம் க்யூர் ஆகும். அடுத்து இந்த மாதிரியான தோல் சம்பந்தமான எந்த ப்ராப்ளமும் வராது. அப்புறமா நார்ச்சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட்றதாலையும் அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றதாலையும் நம்ம வயிற்றில் குடல் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த குடல் புற்றுநோயிலேருந்து தப்பிக்கணும்னா அப்பப்போ மிளகு சாப்பிட்றது நல்லது. அது மாதிரி 40 வயசை நெருங்கின எல்லாருக்குமே ரத்த அழுத்த பிரச்சனை வர்றது நேச்சர் தான். ஸோ ரத்த அழுத்தம் நார்மலாக இருக்கணும்னா தினமும் ஒரு 5 மிளகாய் மென்று சாப்பிட்றது சிறந்தது. ஸோ நண்பர்களே, நம்ம உடலுக்கு பல வகையிலையும் நன்மை செய்யக்கூடிய மிளகாய் சிரமம் பார்க்காம தினமும் ஒரு 5 மிளகாய் நல்லா மென்று சாப்பிடுங்க. முக்கியமாக ஆண்கள் வந்து தினமும் மிளகு சாப்பிட்றது அவங்களுக்கு பல வகையிலையும் நன்மையை கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ட்ரெண்டிங் ஹெல்த் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.